இந்த லவ் ஜிகாத்ன்ற டேர்ம்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த முஸ்லீம் இலைகள் வந்து இந்து பெண்களை வந்து ஏமாற்றிடுறாங்கன்னு இவங்க கிட்டத்தட்ட என் கட்சிகளை வந்து உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன் உனக்கு இதை செஞ்சு தரேன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஜிகாத் மாதிரி இதை பண்ணியிருக்காங்கன்னு தோணலையா பாதிக்கப்பட்ட எல்லாமே இந்து பெண்களாக இருக்காங்க பாதிக்கப்பட்டதாக இதுவரை யாராவது புகார் தெரிவித்திருக்கிறாங்களா

கலிவர்தன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஆனா அவருக்கு சீட்டு கொடுத்தீங்க ராகவ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு மதன கட்சி விட்டு வெளியில கொடுக்கல சார் என்கிட்ட வந்து கேக்குறீங்க யார்கிட்ட நீங்க நடவடிக்கை எதிர்பார்க்கறீங்க என்ன தண்டிக்க நீங்க நினைக்கிறீங்க தண்டிக்கிறதுக்கு இந்த மக்கள் சமூகம் உடனே போய் தண்டிச்சிருமா மக்கள் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்களே இவங்கதான் அந்த பக்தி சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க உண்மை முகம் இதுதான்

இந்த நூறு நாள் கடந்த இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க அது கடுமையை எதிர்த்த மக்களுடைய தீர்ப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் நூறு நாட்களில் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சித்தாலும் கூட அது முடியாமல் இருக்கின்ற காரணத்தால் கடுமையான பல எதிர்மறையான சூழலை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு அவர் முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன் சரிண்ணே இப்போது அடுத்து பரபரப்பாக போயிட்டு ஒரு விஷயம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒட்டியிருக்கிற திரு ராகவன் அவர்களுடைய வீடியோவாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த லவ் ஜிகாத் டேர்ம்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் வந்து இந்து பெண்களை வந்து ஏமாத்தாங்கன்னு இவங்க கிட்டத்தட்ட என் கட்சிகளை வந்து உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன் உனக்கு இதை செஞ்சு தரேன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஜிகாத் மாதிரி பண்ணிருக்காங்க தோணலையா பாதிக்கப்பட்ட எல்லாமே இந்து இருக்காங்க மிக சரியா கேட்டீங்க உங்க கேள்வி நியாயமானது பாதிக்கப்பட்டதாக இதுவரை யாராவது புகார் தெரிவித்திருக்கிறார்களா உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை புகார் தெரிவிக்க இருக்காங்களோ இதனால இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி ஆனால் ஏன்னா அந்த இன்னும் பாஜக வந்து தவறு இது வந்து பொய்னு இந்த இதுவரைக்கும் ஒரு வழக்கு கொடுக்கல நீங்கள் திரு கே டி ராகவன் விஷயத்தில் அவர் செய்ததாக இருந்தால் அவர் தண்டிக்கப்படணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது அவர் செய்ததாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய சித்தரிக்கப்பட்ட அந்த வீடியோவில் அனாச்சாரமாக இருந்தால் அதுவும் தண்டிக்கப்பட வேண்டியதே ஆனால் பாதிக்கப்பட்டதாக எந்த பெண்மணியும் புகார் தெரிவித்திருக்கிறார் ஒன்று இவர் ஊடக நீதிபதி கிடையாது இப்போ முதல்வென்ட்ட வந்து ஒரு வீடியோ கொடுத்துட்டு நாளைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன நீங்கள் சொன்னோடனே எங்கள் கமிஷனரோ டிஜிபி யாரும் கேட்க போகிறது கிடையாது நீங்கள் ஒரு செய்தியை பரப்பக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அவ்வளவுதான் ஆனால் சட்டத்தின்படி நான் பேசுகிறேன் பாதிக்கப்பட்டதாக எந்த பெண்மணியும் புகார் கொடுக்காத பொழுது ரெண்டாவது திட்டமிட்டு நாங்கள் அவரை மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் இந்த வேலையை செய்தோம் என்று சொல்லக்கூடிய திரு மதன் இது ரெண்டாவது சப்ஜெக்ட் மூணாவது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் தொடர்ந்து ஆறு மாத காலமாக நான் வீடியோ பதிவு செய்தேன் ஆடியோ பதிவு செய்தேன் என்பதெல்லாம் ஒரு நம்பகத்தன்மைக்கு உரியதா என்ற கேள்வியை கேட்கிறேன் இப்போ நீங்கள நான் சில கருத்தில் முரண்பட்டிருப்போம் நீங்கள் ஒரு விஷயம் பேசுவீங்க நான் ஒரு விஷயம் பேசுவேன் நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற விஷயம் அன்னைக்கு ரவிக்குமார் இப்படி பேசுறதுன்னு சொல்லி பேச முடியுமா கிடையாது மூணாவது இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் விவகாரங்கள் சார்ந்த விஷயங்களை அவர் கட்சி தலைமை தான் முடிவு செய்யணும் அவர் கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக பேசி இருக்கிறார் இதில் எந்த ஒரு கட்சி தலைவனா அவருடைய பொறுப்பு சிறப்பாக செய்திருக்கிறார் திரு ராகவன் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு சொன்ன உடனேயே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இவர் நீக்கப்பட்டு இருக்கிறார் இதில் என்ன இப்போ பிரச்சனை இல்லை அது அண்ணாமலை அதுக்கப்புறம் அவர் பேசின அந்த ஆடியோலாம் வந்திருக்கும் இந்த கமலாலயத்தில் தலைவர் அறையில் வந்து நான் உட்காந்த கதவை திறந்து வச்சுட்டு தான் நான் உட்காருவேன் ஏன்னா இங்கே வேறாலும் சந்தேகப்பட்டுறக்கூடாது நீங்கள் கிட்டீங்கன்னா கமலாலயம் போனாலே பாரத மாதா சிலை இருக்கும் தமிழன்னை சிலை இருக்கும் ஒரு பக்திமயமா இருக்கும் அப்போ நான் தலைவர் அப்புறம் நான் ட்ரான்ஸ்பரன்ஸி கொண்டு வந்த கதவை திறந்து வச்சுட்டு தான் இருக்கேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் கதவை முடிட்டு என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி அங்க வந்துருதுல அது அது கேட்கறவங்க பார்வை பார்க்கறவனுக்கு பார்வை தான் நீங்க நான் சாதாரணமாக கதவை முடியுந்தா கதவு முடியிருக்கு அப்படிங்கறது கதவை திறந்தா ஏன் கதவுல அந்த மாநில தலைவர் சொல்றாரு நான் வந்ததுக்கு அப்புறம் கதவை திறந்து வச்சிடுறேன் ஆமா

எது கேட்டாலும் எதிர்வாதம் விதண்டவாதம் பண்ணணும்னா அது பண்ணிட்டே போகலாம் பிரதர் சார் இப்போ மரத்தில் தேல் கொட்டினா பனைமரத்தில் ஏண்டா நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்க பிஜேபி தலைவர் குறித்து அந்த பொதுச் செயலாளராக இருந்த ராகவன் குறித்து அவதூறு போய் போயிட்டு இருக்க பொழுது உடனே எங்கள் அக்கா ஜோதிமணி அக்கா உடனே டிஜிபியை பார்த்து ராகமனை கைது செய்யின்னு சொல்லி உடனே போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் செஞ்சு கமலாலயத்தை முற்றுகையிட போயிருச்சு சரி விளம்பரத்துக்காக அக்காவுக்கு அந்த இல்ல அது அது சரியான நடவடிக்கை தானே அது அடிப்படை அறிவற்ற செயல் இல்ல இல்ல ஒரு 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 politically வர பெண்களை இப்படி ஏமாத்தி அவங்களோட பாலியலுக்காக பயன்படுத்த என்னது தொடர்ந்து வருது சார் கலிவர்தன் மேல கம்ப்ளைன்ட் வந்துச்சு ஆனா அவருக்கு சீட் கொடுத்தீங்க ராகவ் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கறாரு மதன கட்சி விட்டு வெளிய வரணும் சீட் குடுக்கல சார் என்கிட்ட வந்து கேக்குறீங்க இல்ல சொல்ற பிஜேபி அப்ப யூனியன் தலைவர் ஒரு பெண்ணா அவங்க பதறது கரெக்ட் தானே ஜோதிமணி அக்கா பதறச்சு அது நியாயம் இல்லங்கற ஏன் கேளுங்க யார் புகார்தாரர் மொட்ட தலையே இல்ல ஒருத்தனுக்கு இவனுக்கு பேரு குப்சாமி முனிசாமி நீங்க பேர் வைக்கிறீங்க புகார்தாரர் யார் यार ஜோதிமணி சொல்லிட்டு சட்டத்தின்படி யாரை எதிர்த்து புகார் பதி செய்றாரு ஒருவேளை அவங்க பயந்து வெளிய சொல்லாம இருக்கலாம் நியாயமான விசாரணை நடக்கும் ஒரு வீடியோ ஆடியோ ஒரு வீடியோ வருது ஜோதிமணி அக்கா ஏன் துள்ளுது ஏன் அவங்க ஒரு ஒரு தேசிய கட்சியில் ஒரு ஒரு மகளிர் இதில் இருக்காங்க அவங்க பொறுப்பில் இருக்காங்க அவங்க கேட்கக்கூடாது சாதாரணம் யார் வேணாலும் கேட்கலாம் சரி அப்போ பாதிக்கப்பட்ட பெண் அழைச்சிட்டு போக சொல்லுங்க அக்காவை இல்லை அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் போலீஸ் விசாரிங்க இப்படி நடந்து ஒரு கட்சியை சார்ந்து இருபத்தி நாலுக்கு மேலே குற்றச்சாட்டு வந்து அவங்க இருக்குது அப்போ தொடர்ந்து ஒரு கட்சி மேலே இப்படியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அவங்களும் ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்காங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க இந்த கட்சி மேலே குற்றச்சாட்டு வருது விசாரிங்கன்னு தான் சொன்னாங்க அவங்களும் வந்து ஒரு தப்பு பண்ணார் ஒரு இடத்துக்கு உள்ளே போடுங்கலாம் சொல்லலை இதை விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்றாங்க அந்த கட்சிக்கு ஆட்பாடுறாங்க ஏன்னா அந்த கட்சி தலைவர் அப்படி பேசுகிறேன் இந்த கட்சி இல்லை இல்லை கேட்குறது என்னென்னா அவங்களும் கரூர் இவங்களும் கரூர் யார் ஜோதிமணி அம்மாவும் கரூர் ரெண்டு ஊர் ஒரு ஊருக்காரங்க ஆச்சுங்களா அவங்க ஏதோ அரசியல் பண்ண இவருங்க ஏதோ அரசியல் பண்ண நினைக்கிறாங்க இப்போ என் கேள்வி என்னென்னா புகார்தாரர் ஒருவர் இல்லாமல் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த கேள்வி வந்து ஜோதிமணி அக்காவுக்கு எப்படி பொருத்தமாக இருக்குன்னு கேட்க அவங்களுடைய கேள்விக்கு எப்படி பொருத்தமாக இருக்குன்னு கேட்குறேன் ஒன்றுமே இல்லைங்க சார் நாங்க சொல்லிட்டு போலாம் இல்ல சொல்றது வந்து இது வரைக்கும் பேசின எல்லாமே இப்ப இந்த ஸ்டிங் ஆபரேஷன் வந்து திமுக காரங்க போய் பண்ணியிருந்தா கூட சொல்லலாம் இல்ல திமுக காரங்க சதி பண்ணிட்டாங்கன்னு உங்க கட்சி உறுப்பினரு அவர் வெளில வந்து சொல்றாரு உங்க கட்சி உறுப்பினர் கிடையாது பாஜக உறுப்பினர் அவங்க கட்சி உறுப்பினர் அவங்க நீங்க எல்லாம் எப்போதும் ஒன்னா ஆதரவா இருக்கிற பாஜக உறுப்பினர் அவரே வெளில வந்து சொல்றாரு இங்க கட்சியில இப்படிதான் பண்றாங்க நான் எங்க தலைவர்கிட்ட போய் சொன்னேன் இவ்வளவு விஷயம் நடக்குது அவரு இத ஒத்துக்குறாரு அவரும் அதை பேசுறாரு நான் வந்ததுக்கு அப்புறம் கதவு எல்லாம் திறந்து வச்சுதான் உட்கார நான் மூடி வச்சு தான் தப்பா நினைப்பாங்க அப்ப தப்பா நினைக்கிற வரைக்கும் அளவுக்கு என்ன கமலாயத்தை நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது மத்த கட்சி ஆஃபீஸ்ல கதவு மூடி இருக்காங்க யாரும் வீடியோ ரிலீஸ் பண்ணல சார் வீடியோ ரிலீஸ் பண்ண வீடியோ உண்மையா பொய்யான ஆய்வுப்படுத்தும் பிரதா நீங்க எடுத்தடுப்பேன் நீங்க நீதிபதி ஆயிடாதீங்க

யார்ட்டு நீங்க நடவடிக்கை எதிர்பார்க்கறீங்க என்ன தண்டிக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க

அதே கட்சி சார்ந்து சிந்தனையோடு இருக்கவங்களுக்கு ஒரு நடிகை கதரிச்சு ரோட்டில் என் சகோதரி விஜயலட்சுமி அம்மா யாராவது விவாதித்தம்மா ஒரு ஊடகத்துடைய அதிபர் தேர்தலுக்கு முதல் நாள் கலர் ஜட்டியோடு வெளியில் தர்றாரு யாராவது விவாதித்தம்மா ஒரு நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு தனி மனிதன்

அவர் ஒரு தனி மனிதர் அவர் நியூஸ் பதினெட்டுல வேலை செஞ்சவங்க எஸ் பி சேகர் பாஜக பொறுப்புல இருந்தாரு எச் ராஜா அவர்கள் பாஜக பொறுப்பாளர் ஒரு ஒரு தனி ஜேர்னலிஸ்ட பத்தியும் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி என்ன எஸ் பி சேகர் அப்படி பேசுனா எனக்கு தெரியல எச் ராஜா ஒரு வேலையை விட்டு போவார அவர் போட்ட ட்விட்டருக்கு நான் எடுத்துக்காட்டு சரி சார் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி ஏதோ அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தனி மனிதர்கள் அவருடைய வேலைகளோ அவங்களோட நிர்வாகத்தை பண்ணோம்ல நம்ம யார் நாங்க திட்டணி பண்ணலையே பாஜக பாஜக பண்ணலையே திரு மாரிதாஸ் பண்ணாரு அதனால அவங்க வேலையை விட்டு அவர்கள் வந்து பாஜக ஆமா எஸ் பி சேகர் அவர்கள் சார் ஒரு விஷயம் முன்ன கூட்டி தெரிஞ்சிருக்கலாம் இப்ப சில பேர் இது நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு அவங்க போது அவங்க ஜோசியம் சொல்லிருப்பாங்க நடக்கலாம் முன்கூட்டி வந்த செய்தியா கூட இருக்கலாம் அது உங்களுக்கு நீங்க சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடாதா கூடாதா அது அல்ல விஷயம் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல முகாந்திரம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் அடுத்தவருடைய விஷயத்தை திட்டமிட்டு பரப்ப கூடிய இந்த வேலையைத்தான் தப்பெல்லாம் சொல்றேன் அவர் செய்த செயல் த சரியா தவறா அது அந்த ஆர்குமெண்ட் ரெண்டா வச்சுப்போம் தப்பு தான் நான் சொல்றேன் அப்படி தப்பு கண்டிப்பாக உரியதுன்னு நான் சொல்றேன் ஆனால் அதே போன்று பாடியில் ஏதோ இவங்க மட்டும்தான் கிடையாதுங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்னைக்கு சிட்டிக்கு அமைச்சரா இருக்கிறார் நாகரிகங்கிறது பேர் சொல்ல விடு விரும்பலை இல்ல என்னன்னா எங்களுக்கே கேள்வி என்ன ராகவன் அவர்கள் தான் இது இந்த மாதிரி சர்ச்சையில சிக்கனம் முதல் நம்பர்லாம் கிடையாது

வேற சமூக மக்கள் போக முடியாது தேவேந்திர உலக மக்கள் போறக்கூடிய கோயில்ல வேற சமூக மக்கள் போக முடியாது இல்ல இப்படி வச்சுட்டு நீங்க எப்படி இந்துக்கள் ஒற்றுமை அதெல்லாம் இருக்கு நீங்க இந்துக்கள் ஒத்துமையாதான் இருக்கான் நாங்க ஒத்தி இருக்க முடியும் எல்லா கோயிலும் ஒத்துமையாதான் இருந்துது நீங்க எவ்ளோ பிரிவுல நீங்க பெரிய இவர் கோயில் அங்க வர முடியும் அவர் கோயில் வர முடியாது அதுதாங்க முறை இப்ப நீங்க ஐ இருக்கீங்க எல்லா ஆபீஸ் தான் எல்லாமே கட்டிடம் எல்லா ஆபீஸ்லயே எல்லாரும் போயிட முடியாது

ஏதோ கோவில் வழிபாடுனா ஒரு ச குறிப்பிட்ட சமூக மக்கள் நினைக்கிறீங்க எந்த ஐயருமே பூசை பண்ண மாட்டாங்க சார் கோயிலுக்கு உள்ளே போய் அவங்க வேதம் வேதம் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறாங்க ஆதிசைவ சிவாச்சாரிய குடிகள் என்பவர்கள் அந்த வழிபாட்டு மூது திருமணி தீண்டக்கூடிய சுந்தருடைய மரபில் வந்தவர்கள் அவருங்க அதேபோரி இப்போ நம்ம உண்டக கண்ணிமம் கோயில் இருக்குது அறநிலையத்திற்கு நிர்வாகம் தான் இருக்குது அங்கே பூசை பண்ணுறவங்க யாருன்னு பாருங்க இப்போ நம்ம கபாலி கோவில் மட்டுமல்ல காளிகாம்பார் திருக்கோவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய விஸ்வகர சமுதாய மக்களுடைய கோயில் அது அங்கே பூசகிற அவங்களும் பூணில் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் புரட்சி பண்ணுறேன்னு சொல்லி குழப்பம் தான் அதிகரிக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக கேட்குறதுனால சொல்கிறேன் எல்லாமே இந்துக்கள் தான் எல்லோரும் இந்துக்கள் தான் சட்டம் அப்படி தான் சொல்லுது அதே இப்போ நான் எல்லா இந்துக்களும் எங்களை விட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக கிடைக்கக்கூடிய சலுகை வேற ஒரு சமூக மக்கள் கிடைக்க மாட்டேங்குது இல்லை சலுகை பண்ணுது நீங்கள் சலுகையை தான் சொல்லுங்களேன்

இடஒதுக்கீடு வரத்துக்கு முன்னாடி யார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பத்து பர்சன்ட் கொடுத்துட்டோம் சரி நீங்க நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூக அது பட்டியல் சமூக மக்களுக்கானதில்லை எல்லாருக்குமே நான் அப்படி குறிப்பிட நான் அப்படி குறிப்பிட ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே இந்துக்கள் எல்லாருக்குமே நீங்க கிட்டத்தட்ட எல்லா இந்துக்களுக்குமே நீங்க இடஒதுக்கீடு இருக்கு இப்போது இந்த சட்டம் என்பது சமமாக இருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்கான்னு இல்லை சட்டம் அனைவருக்குமானதாக இல்லை ஒன்று ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பெயர் சொல்லித்திட்டுனா வழக்கு இன்னொரு சமூக மக்களுடைய பெயர் சொல்லி திட்டம் வழக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை இல்ல 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 அதாவது ஒரு ஒரு இதை வந்து நான் பிறப்பால் உயர்ந்தவன் ஒன்று சொல்லிக்கிட்டு அவன் தாழ்ந்தவன் சொல்லும் பொழுது அவனுக்கான சமூக நீதி உயர்ந்தவன் கிளைம் பண்ணிட்டு சித்தாந்தம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன் திராவிட கட்சிகள்கிட்ட தான் இருக்கு வசந்தவன் தாழ்த்தவங்க சாதிகள் வந்து உண்மை அறுபது எழுபது வருஷமா நாங்க வந்து வேலை செஞ்ச சாதி எத்தனை வருஷமா இருக்கு சாதி அவ்வளவு வருஷமா இருந்துட்டு தான் இருக்கு திராவிட கட்சிகள் எத்தனை வருஷமா நீங்க ஒழிச்சுட்டு

நீங்க சொல்றது பக்கம் ஒரு இந்து மக்களை பாதுகாக்க போகிறோன்னு சொல்லி அந்த முகமூடியில் இவ்வளோ விஷயமும் நடக்குது இல்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்காக வந்து இந்து மதம் பொறுப்பாகாது ரவிக்குமார் தவறு செய்தானா நான் ரவிக்குமார் என்னுடைய தவறு அவ்வளவுதான் ரவிக்குமார் தப்பு செய்யற தப்புக்கு இந்து மதம் பொறுப்பாகாது நான் தனி மனிதன் நான் ரவிப்புடைய தலைவராக இருக்கலாம் அவ்வளோதான் திமுகவுடைய தேர்தல் வெற்றி அதற்கு பிறகான பாஜக இப்போ வந்திருக்க சர்ச்சைகள் அந்த இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எடுபடாத விஷயமா மாறும்னு நினைக்கிறீங்களா அப்படியல்ல இந்த இருக்கக்கூடிய சூழல் திரு அண்ணாமலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோதனை நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் மீதான நன்மதிப்பை கூட்டியிருக்கு ஒன்று எல்லா கட்சிகளிலுமே இது போன்று செய்யக்கூடிய செயல்கள் உள்ள நபர்கள் இருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன்